குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மதுரமணி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் விக்ருதி, மலையாள படம். 2019 வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் இந்த விக்ருதி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். விக்ருதி திரை விமர்சனம். இந்த படத்தோட கதையை வந்து ஒரே வரியில் சொல்லணும்னா, ரெண்டு ஹீரோக்கள் யாருக்குமே எந்த துரோகமும் எந்த கெட்டதும் செய்யாத ரெண்டு பேர் ஒரு கட்டத்தில் இணைகிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி திசை மாறுதுங்கிறத இந்த படத்தோட முழு நீள திரைக்கதை. இந்த படத்தோட கதை சுருக்கத்தை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து வாய் வந்து சரியாக பேச வராது. அவருக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவருடைய ஒய்ஃபும் அதே மாதிரி சரியாக பேச வராதவங்க. அவருடைய வாழ்க்கை வந்து இப்படி ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறது, பையனை பார்த்துக்கிறது, பொண்ணை பார்த்துக்கிறது, ஒய்ஃபு கூட சந்தோஷமாக இருக்குது, இப்படி கதை ஒரு கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கவர் கூடியவர். உடனே ஏதாவது ஒரு செல்ஃபி எடுத்து போடணும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும், தன்னை பற்றி யாராவது பேசணும்னு சொல்லிட்டு அப்டேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறவர். அவர் வந்து தன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வந்து இணைகிறாங்க, சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது இவர் ஒரு பாசிட்டிவானால இவர் ஒரு பாசிட்டிவானால, ஆனால் ரெண்டு பேரும் சந்திக்கும்போது நெகட்டிவான ஒரு விஷயம் ஒன்று, ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி திசை மாறுதுங்கிறதா அந்த படத்தோட முழு நீள திரைக்கதை. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ட்ராவல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டோட வந்து செகண்ட் ஹாஃப் ட்ராவல் ஆகி நல்ல ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். படத்தோட சாங்ஸும் ரீ ரெக்கார்டிங்கும் நல்லாயிருக்கு. அந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மலையாள படம் இதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், புரியும். எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நல்ல தரமான ஒரு நல்ல படம். நான் பண்ண அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக வீடியோ அன்லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.